Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. சேல்ஸ்மேன் செய்த முரட்டு சம்பவம். ரகசியமாக ஆட்டோவில் ஏற்றிய மூட்டைகள். மறைந்திருந்து வீடியோ எடுத்த ஆசாமி. கள்ளக்குறிச்சியில் நடந்த பகல் திருட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது பங்காரம் கிராமம். இந்த ஊரின் மையப்பகுதியில் தமிழ்நாடு அரசின் ரேஷன் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் விற்பனையாளராக இருப்பவர் சத்தியமூர்த்தி. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை கார்டு வாரியாக பொதுமக்களுக்கு வழங்கிவிட்டு நாள்தோறும் மாலை நேரத்தில் கடையை பூட்டிவிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளராக இருக்கும் சத்தியமூர்த்தி அதே பகுதியைச் சேர்ந்த அரிசி வியாபாரி ஒருவருக்கு அரிசி மூட்டைகளை விற்பனை செய்திருக்கிறார். கடையிலிருந்து அரிசி மூட்டைகளை தூக்கி வரும் சத்தியமூர்த்தி அதனை ஆட்டோவில் ஏற்றி வைத்துவிட்டு ஓட்டுநரிடம் பேரம் பேசுகிறார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் சிலர் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சோசியல் மீடியாவில் பதிவிட்டனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மாவட்ட அலுவலர் சுரேஷிடம் கேட்டபோது எந்த வகையிலும் ஒரு கடையிலிருந்து மற்றொரு கடைக்கு ஆட்டோ மூலமாக அரிசி மூட்டைகளை ஏற்ற மாட்டார்கள். இந்த சம்பவம் உண்மையாக நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட கடையின் சேல்ஸ்மேன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதற்கிடையில் இந்த கடத்தல் வீடியோ வெளியானதை அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உத்தரவின் பேரில் பங்காரம் ரேஷன் கடை விற்பனையாளர் சத்தியமூர்த்தி அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பொதுவாகவே தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசி மூட்டை மூட்டையாக கேரளாவுக்கு அதிகளவில் கடத்தப்படுகிறது. கேரளாவில் இந்த அரிசிக்கு கூடுதல் விலை கிடைப்பதால் இதுபோன்ற நிலை தொடர்கிறது. கேரளாவுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களின் வாகனம் பொது போக்குவரத்து மூலமாக அதிக அளவில் ரேஷன் அரிசியை கடத்தும் நிலை உள்ளது. மொத்த வியாபாரிகள் பலர் அரிசியை மாவாக மாற்றி மாட்டுத் தீவனம் என்ற பெயரிலும் கொண்டு செல்கின்றனர். இதுபோன்ற கடத்தலை தடுப்பதற்காக அவ்வப்போது சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இரு மாநில எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் சோதனையை தீவிரப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் சந்தேகப்படும் வாகனங்களின் பதிவெண், தனிநபர் தகவல்கள், அவர்களுடைய மொபைல் எண் போன்றவற்றை இரு மாநில அதிகாரிகளும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் எனவும் எல்லை பகுதிகளில் இரு மாநில அதிகாரிகளும் தொடர்ந்து கூட்டு சோதனைகளை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. இருந்தபோதிலும் ரேஷன் அரிசி கடத்தல் குறைந்த பாடில்லை. இதனை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா?
நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள். உங்கள் நக்கிரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.